ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவே ட்ரெடிஷ்னலாக ஸ்வீட் இது வீட்டில் வான்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க அது எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கிராம் வந்து உளுந்து எடுத்துக்கலாம் அது நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு நல்ல பொன்னிறமாக க கரிஞ்சிடாமல் நல்லா அழகாக நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு நல்லா எடுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து தனியாக ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை விட கம்மியாக ஒரு பதினஞ்சு கிராம் வந்து பார்த்திங்கன்னா பைத்தம் பருப்பு எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு நம்ம உளுந்து எந்த ஸ்டேஜில் கோல்டன் பிரவுனுக்கு வருத்தமோ அதே நேரத்துக்கு நம்ம இந்த பைத்தம் பருப்பை வந்து நல்லா கோல்டன் பிரவுனுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதை இது ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஸ்வீட் இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் ரொ ரொம்பவே டேஸ்டியாகவே இருக்கும் இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒன் ஸ்வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கோல்டன் ப்ரௌனுக்கு நல்லா வந்துடுச்சு இது இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் இதை நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துச்சு பாருங்கள் இப்போது பத்து கிராம் வந்து பச்சரிசி தான் எடுத்துருக்குறேன் இதை நல்லா என்ன பண்ணுவோம் கோல்டன் ப்ரவுனுக்கு நல்லா எடுத்துடலாம் அதில் பொரிஞ்சிடக்கூடாது கலர் மட்டும் நல்லா சேஞ்ச் ஆகணும் நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வந்ததுக்கப்புறம் இது மூணுத்தையுமே நல்லா கொட்டி ஆற வச்சிடலாம் நல்லா ஆற வச்சுட்டு நல்லா பவுடராக மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான் இதை மூணுத்தையுமே நல்லா வறுத்துட்டு இதை நல்லா துறக்க துறக்க அரைக்கக்கூடாது நல்லா நைஸாக அரைச்சி வச்சிடணும் இப்போ வந்து அதே பேனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு வந்து தண்ணி விட்டு நம்ம வெள்ளம் வந்து நல்லா கரைச்சி மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம் பாவ பதத்துக்கு வரணுன்னு அவசியம் கிடையாது இப்போது நல்லா அது நல்லா கொதிச்சுச்சு இப்போ அதை தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போது நெய் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ விட்டு அதிகமாக செய்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட்டோட டேஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு நீங்கள் நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சென்டரில் சென்டரில் விட்டு நம்ம அதை வதைக்கி எடுத்துக்க வேண்டியதான் ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பவுடரை வந்து நல்லா அதை வறுத்து எடுத்துக்கலாம் அதை அந்த நெய் வந்து அந்த மாவில் பிணையிற அளவுக்கு அதை ஃபுல்லாக அதை பெரட்டி விட்டுக்கலாம் இப்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும் நம்ம வெள்ளம் தண்ணி இருக்குது இல்லைங்களா அந்த தண்ணியை தான் அந்த பாகை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து 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 அதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே வரணும் நல்லா இது ரொம்பவே பார்த்து சிம்லே வச்சுக்கோங்க இது நல்லா வேணுங்கிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு அதை அழகாக நம்ம பெரட்டி பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான் மதியில் மதியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டு நல்லா அதை அழகாக பெரட்டி பெரட்டி விட்டுனே இருக்க வேண்டியதான் அந்த பேனில் ஒட்டாத அளவுக்கு வரணும் அந்த ஸ்டேஜ் வர வரும்போது நம்ம அதை ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம் அப்போ நம்ம அதை எடுத்துக்கலாம் எப்போவுமே ஸ்வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெய் அதிகமாக விட்டு நம்ம செஞ்சாவே ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்வீட்டுக்கு எப்போவுமே நம்ம கொஞ்சம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிங்கன்னாவே டேஸ்ட்டு அதோடைய இனிப்பு வந்து அதிகமாக நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கிளரி விட்டுட வேண்டியது தான் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் வந்து பவுடராக இருந்தால் போட்டுக்கோங்க நான் வந்து பசங்க சாப்பிட்றதுனால அதை பொ பொடிச்சு தான் போட்டேன் அதை இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதுக்கு பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு போடணுன்னு அவசியம் இல்லை உங்களுடைய விஷ் தான் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் இது அப்படியே வெறுமனே சாப்பிட்டாவே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக சூப்பராக பேனில் ஒட்டாத அளவுக்கு வந்துடுச்சு இது ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஸ்வீட் இது அதை டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்